செய்திகள் வாசிப்பவர் செல்வம். மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த ₹8,00,000 மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் ₹3,70,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் பெற்றோர் புகார். சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் விசாரணை. ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையில் உள்ள பெங்களூர் மாவட்டம் ஆனைக்கல் தாலுகாவில் உள்ள பகுதியில் மஞ்சுநாத் என்பவரது வீட்டில் நுழைந்து மர்ம நபர்கள் வீட்டில் மஞ்சுநாத் தனது மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்டிருந்த ₹8,00,000 மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் ₹3,70,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து ஆனைக்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநில எல்லையில் உள்ளது ஆனைக்கல் பகுதியில் உள்ள இங்கு முனி வெங்கடப்பா லேவுட் குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் மஞ்சுநாத். இவர் குடும்பத்தோடு ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றுள்ளார். அவரது வீட்டு பூட்டி கிடப்பதை நோட்டமிட்ட மர்மநபர்கள் 3 பேர் நள்ளிரவில் அவரது வீட்டின் முன்பக்க கதவை கல்லால் ஒடித்தும் கடப்பாறையால் உடைத்தும் உள்ளே நுழைந்துள்ளனர். பின்னர் வீட்டின் பீரோவில் இருந்த ₹8,00,000 மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் ₹3,70,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றுள்ளனர். பின்னர் அந்த 3 திருடர்களும் அதே பகுதியில் இருந்த ஞான சித்தானந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்துள்ளனர். அங்கு திருடுவதற்கு விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லாததால் கடும் ஆத்திரத்தில் ஆசிரமத்தில் இருந்த விளக்குகள் மற்றும் சில பொருட்களை வெளியே தூக்கி எறிந்துள்ளனர். இந்த காட்சிகள் ஆசிரம பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய மஞ்சுநாத்தின் குடும்பத்தினர் வீட்டில் தங்க நகைகள் மற்றும் பணம் திருட போயிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து அவர்கள் ஆனைக்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பெயரில் ஆனைக்கல் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது 3 நபர்கள் ஒரே மாதிரியான உடைகள் அணிந்து அந்த பகுதியில் நுழைந்து திருட்டு சம்பவத்தில் அரங்கேறியது தெரியவந்தது. இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருடு போன தங்க நகைகள் மற்றும் பணம் ஆகியவற்றை மஞ்சுநாத் தனது மகளின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.